வெல்கம் டு சுதந்திரா ஆரிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 கவிதை பிழை 3ஆம் பருவம் பாரதம் அன்றைய நாற்றங்கால. இந்த பாடலை நாம் இப்போ பார்க்கலாம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் முடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரிக்கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னி குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோளாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த கவிதையை எழுதினது யாரு? தாராபாரதி. சொல்லும் பொருளும் மெய் உண்மை தேசம் நாடு. இப்போ நம்ம இந்த பாடலோட பொருளை பார்க்கலாம். பூமியோட கிழக்கு வாசலாக இருக்கக்கூடியது எது? நம்மளுடைய இந்திய நாடு. அப்படிப்பட்ட இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடாக இருக்காம். திருக்குறள் நம்மளுடைய நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குதாம். உண்மைகளை போற்றக்கூடிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே வந்து மேலாடையாக இருக்குதாம். காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரிக்கரை வரைக்குமே வந்து எதிரொலிக்குதாம். கம்பரோட அமுதம் போன்ற அந்த கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றோட அலைகள் வந்து இசையமைக்குதா. குமரிமுனையாகிய கன்னியன் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. குமரிமுனை எங்கே இருக்குது? தென்பகுதியுடைய கடைசியில் இருக்குது, இந்தியாவுடைய கீழே இருக்கக்கூடியதாக குமரிமுனை. காஷ்மீர் எங்கே இருக்குது? இந்தியாவுடைய மேலே இருக்குது, வடக்கு பக்கத்தில் இருக்குது. குமரியாகிய அந்த குமரிமுனை என்னவா சொல்கிறாங்களா? ஒரு கன்னி, ஒரு பெண்ணை சொல்கிறாங்க. அந்த கன்னியினுடைய கூந்தலுக்கு காஷ்மீர்லேருந்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுதாம். மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. மேற்கு பக்கத்தில் இருந்து தோன்றி வரக்கூடிய நதிகள் கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றனவாம். புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. புல்வெளிகள் கூட எப்படி இருக்காம் பூக்கள் போல மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரியுதாம். கல்லில் செதுக்கிய அந்த சிற்பங்கள் எல்லாமே ஒரு காவிய கலைக்கூடமாக காட்சி தருதாம். அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாகிய அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. எவ்வளோ அள்ளினாலும் குறையாமல் இருக்கக்கூடிய அந்த அமுத சுரபி மாதிரி நம்மளுடைய அன்னை பாரத நாடே இருக்காம். நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது. இந்திய நாடு இந்திய மக்களை மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டு வரையும் வந்து அவங்களுடைய பசியையும் போக்கி வருதாம். அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது. அறத்தின், அதாவது தர்மத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகள் பயன்படுத்திய அந்த அஹிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குதான். இந்த பாடலில் தாராபாரதி நம்மளுடைய இந்திய நாட்டையும் அதனுடைய பெருமைகளையும் பற்றி சொல்லியிருக்காரு. நம்மளுடைய இந்திய நாட்டில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 எல்லைகளையும் ஒன்றா சேர்த்து ஒவ்வொரு எல்லையில இருந்தும் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று உதவியாக இருக்குது அப்படின்றத தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. நூல்வெளி. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன்றது தான் தாராபாரதியோட இயற்பெயர். கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். கவி ஞாயிறு அப்படின்ற அடைமொழியை பெற்றவர் யார்? தாராபாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும். தாராபாரதி இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இப்பாடல், அதாவது நாம் இப்போ பார்த்த பாடல், தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்ற ஒரு தொகுப்பில் இடம்பெற்றது தான் நாம் இப்போ பார்த்த பாடல்.
பாரதம் அன்றைய நாற்றங்கால். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.